காட்டுக்கு புதுசாக வந்துக்கிற ஒரு வனத்துறை அதிகாரி அவர் காலையில் இழுத்து போச்சுட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கி இருக்காரு அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் எடுத்தால் அவருடைய அஸ்டென்ட்டு சார் இந்த மாதிரி காட்டில் ஒரு யானை செத்து போயிருக்கு உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு யானை தானே செத்து போயிருக்கு இது எதுக்கு நம்ம இவ்வளோ சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தூங்கி எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தன்னுடைய ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே இயற்கையாக அச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு போனதுக்கப்புறம் தான் தெரியுது தனக்கு முன்னாடி எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு யானை செத்து போனதுக்கு எதுக்காக இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு அந்த யானை செத்து போகிற இடத்துக்கு கிட்ட போகிறாரு கிட்ட போக போக தான் வாழல அப்படி ஒரு நாத்தத்தை அவர் வந்து சுவாசிச்சதே இல்லை உடனே தான் கையில் இருக்கிற கர்ச்சி எடுத்து மூக்கை பூத்திட்டு கிட்ட போகிறாரு கிட்ட போனால் அங்கே ஒரு பெரிய கருப்பு இருக்குது அது நடுவில் நின்றுட்டு அந்த கருப்பு சேரை ஒருத்தர் ஆராய்ச்சி இருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் தெரிய வருது அது கருப்பு சேர் இல்லை செத்து ரொம்ப நாளான ஒரு யானையோட சடலம் அப்படின்னு தெரியுது அது நடுவில் நின்று ஒருத்தர் அந்த யானையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அந்த யானை வந்து இயற்கையாகவே செத்து போச்சா இல்லை வந்து மனுஷங்களை யாராவது கொண்டாங்களா இல்லை நோய் வாய்ப்பாடி செத்து போச்சா அப்படிங்கிறத அந்த விலங்கியல் மருத்துவர் வந்து அது ஆராய்ச்சி போயிட்டு இருக்காரு தன்னுடைய வாழ்நாளில் அப்படி ஒரு காட்சியும் ஒரு அருவறுப்பான ஒரு நாதத்தையும் சகிக்க முடியாத அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு மயங்கி விழுந்த அவர் மூச்சு பார்க்கும்போது தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறாரு அப்படி ஒரு அருவறுப்பான காட்சியையும் நாத்தத்தையும் அவரால் அன்றைக்கு முழுக்க சாப்பிடவும் முடியல தூங்கவும் முடியல பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய கிட்ட யார் அவர் அப்படி ஒரு அறுவறுப்பையும் பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சிட்டு இருக்காரு யார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு தன்னுடைய அஸ்டன்ட்டு வந்து சொல்கிறாரு அவர் தான் வந்து யானை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த யானை டாக்டர் யார் அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு இந்த யானை டாக்டரும் நம்ம வனத்துறை அதிகாரியும் அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம்தான் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் அப்படிங்கிற இந்த புத்தகம் யானை பற்றின புத்தகம் அப்படின்னு ஒன்று இது எப்படி டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் நல்ல அம்சம் உள்ள ஒரு புத்தகம் இது யானைகள் மட்டும் வந்து பெருசானதில்லை அதை பற்றின நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அதை விட ரொம்ப பெருசு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு புத்தகம் இது காடுகளில் உடைக்கப்படுற கண்ணாடி பீர் பாட்டில் துண்டுகள் எப்படி வந்து ஒரு யானையோட உயிருக்கே ஆபத்தாக முடியுது அப்படிங்கிறத இந்த புத்தகம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது கண்ணாடி பீர் பாட்டில் குத்தப்பட்ட ஒரு யானைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக நம்ம யானை டாக்டரும் வனத்துறை அதிகாரம் இன்னும் சில அதிகாரிகளும் காட்டுக்கு போகிறாங்க அங்கே அடிப்பட்ட அந்த யானையை சுற்றி ஒரு யானை கூட்டமே இருக்குது அந்த யானை கூட்டத்தையும் தாண்டி ஒரு மயக்க மருந்து நெருஞ்ச ஒரு துப்பாக்கியை எல்லாம் அதை மயக்கமடையை வச்சு அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க இவங்க சிகிச்சை அளிச்சுட்டு இருக்க அதே நேரத்திலேயே இவங்க இது எல்லாத்தையுமே வந்து இருந்து ஒரு யானை கூட்டமே பார்க்குது இவங்க சிகிச்சை அளிச்சுட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த யானை கூட்டமே வந்து அந்த யானையை வந்து பரிசோதிக்குது இது எல்லாத்தையுமே வந்து இவங்க இருந்து பார்க்குறாங்க இந்த பக்கங்களை படிக்கும்போது ஏதோ ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் கிரைம்து படத்துக்கூடிய கிளைமேக்ஸை பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து இந்த புத்தகத்துடைய பக்கங்கள் வந்து நமக்கு சொல்லுது அப்படி ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இது யானை டாக்டருடைய அர்ப்பணிப்பையும் சாதனைகளையும் திறமைகளையும் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் வேற யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம் இல்லை நம்ம கூட இருக்கிற ஒரு நிஜ மனிதர் விலங்கியல் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த புத்தகத்தில் யானை டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கோயிலில் இருக்கிற யானைகளை கொஞ்ச நாளாவது காட்டில் கொண்டு போய் விட்டு வராங்க அப்படின்னா அது காரணமே வந்து இவர் தான் இவர் யானைகளை பராமரிக்கிறதுக்காக எழுதப்பட்ட அந்த குறிப்புகள் தான் இந்திய வனவியல் துறையோடைய கையேடுகளாக வந்து இன்றைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகளவில் இருக்கிற விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்களுடைய மானசீக குருவாக இருக்கிறவர் தான் இந்த டாக்டர் கே அப்படிங்கிற யானை டாக்டர் அப்படிங்கிற டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஜெயமோகன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தன்னுடைய பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக வேலை பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஐம்பது ரூபா தான் அறுபத்தி மூணு பேஜ்கள் தான் ரொம்ப குட்டியான புத்தகம் பேப்பர் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு சூப்பரான பேப்பர் குவாலிட்டி இந்த அட்டையுமே வந்து ரொம்ப வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க படிக்கிறதுக்கும் நல்ல ஃபாண்ட்டு வந்து நல்ல மீடியம் சைஸில் ஒரு ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே உங்களுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு தோணும் அப்படி ஒரு புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி நான் நான் ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு இருந்தாலும் இந்த புத்தகத்தை நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்சல் வந்துச்சு எனக்கு கிட்டே படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் இது சரி இது வாங்கி வைப்போம் பொறுமையாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் அப்படின்னா பார்சல் பிரித்த உடனே எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்படி ஒரு க்யூட்டான ஒரு புத்தகத்தை நான் பார்த்ததே இல்லை சரி முதல்ல இதை படிப்போம் வெறும் ஒரு அறுபத்தி மூணு பேஜி தானே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஹவர் போகுது உடனே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகத்தை நான் படித்தேன் இந்த புத்தகம் வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் படித்தேன் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த புத்தகத்தை விட இல்லை இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் அதை விட அழகானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த புத்தகத்தை வாங்குங்க வெறும் ஐம்பது ரூபா தான் ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கினா வந்து நூறுரூபா ஆகுது கண்ணை மூடி கண்ணை தரப்பத்தில் அந்த பெட்ரோல் வந்து காணாமல் போகுது வெறும் ஐம்பது ரூபா தான் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் ஸோ வாங்கி படிங்க நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி